இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, காலிஃப்ளவரை வச்சு ஒரு சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு வந்து காலிஃப்ளவரை நல்லா கழுவிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில நம்ம வேக விட்டுறணும். 10 நிமிஷமாவது ஆகணும். நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா சுடுதண்ணியில் நம்ம எப்போவுமே காலிஃப்ளவர் வைக்கும் போது சுடுதண்ணியில் நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விட்டுட்டு தாங்க பண்ணணும். அப்போ தான் அதில் உள்ள கிருமிலாம் நமக்கு இருக்காது. கொதிக்கட்டும். அந்த காலிஃப்ளவரோட சேர்க்கறதுக்காக நம்ம வரப்பட்டாணி இருக்குல்ல, அதை நைட்டே ஊற வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பச்சைப்பட்டாணினா நீங்கள் விசில் வைக்க தேவையில்ல, அப்படியே நம்ம கிரேவியோட சேர்த்துடலாம். இது வரப்பட்டாணினால நான் கொஞ்சம் ஒரு 4 விசில் வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சு நல்லா நமக்கு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு காலிஃப்ளவர். இதுலேயே பாதி வெந்திருக்கும். இப்போ இதை தனியாக இறக்கி வச்சிடலாம். பாருங்க, இப்போ சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 ஸ்பூனோட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் 1 ஏலக்காய், 1 ஸ்டார்பூ எடுத்து வச்சுருக்கேன், பட்டை 1 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருகப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நான் இதோட 1 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் தான். நீங்கள் சின்ன சைஸ் வெங்காயம்னா 2 கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு வதக்கிடலாம். பாருங்க வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க பேஸ்டையும் சேர்த்து கிண்டியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிருங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்க பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணியை தண்ணியோட இதோட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். நல்லா இங்கே பாருங்க சுடுதண்ணியிலே பாதி வெந்துருச்சு. காலிஃப்ளவரை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் பார்க்கையிலே சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.